முக்கிய பத்து மதிப்புகள் வேணா, உலகளாவிய பயங்கரவாதத்தின் தாக்கம். உலகளாவிய பயங்கரவாதத்தின் தாக்கம் இப்போ ஒவ்வொரு வினாக்களாக நம்ம பார்ப்போம். முதலாவதாக உலக வர்த்தக மையம். உலக வர்த்தக மையத்தினுடைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஜெனீவா. முதல் கருத்து, மூன்று மதிப்பெண்களில் வரக்கூடிய கேள்வி, இதனுடைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஜெனீவா. உலக வர்த்தக மையத்தினுடைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஜெனீவா. இரண்டாவது கருத்து, உலக வர்த்தக விதிமுறைகளையும் உலக வர்த்தக விதிமுறைகளையும் உலக வர்த்தகத்தினுடைய தடைகளையும் நீக்குதல். பாயிண்ட், உலக வர்த்தக விதிமுறைகளை உருவாக்குதல், உலக வர்த்தகத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்குதல். அடுத்து மூன்றாவது கருத்து, 149 உறுப்பு நாடுகள் இதில் இடம்பெற்றுள்ளன. மூன்று மதிப்பெண்களில் வரக்கூடிய கேள்வி, ஒன்று என்னுடைய தலைமையகம் ஜெனீவா, இரண்டாவது உலக வர்த்தக மையம் உலக வர்த்தக விதிமுறைகளை உருவாக்குகிறது, உலக வர்த்தகத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்குகிறது, மூன்றாவது கருத்து 149 நாடுகள் உறுப்பு நாடுகளாக உள்ளன. இதில் இந்த உலக வர்த்தக மையத்தினுடைய தலைமையகம் ஜெனீவா என்று சொல்லக்கூடிய கேள்வி அடிக்கடி ஒரு மதிப்பெண்களில் வரக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்து அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தின் முக்கிய கூறுகள். என்னென்ன பார்த்தோம், ஆறு மதிப்பெண்கள் பகுதிகளில் வரக்கூடியது. இந்த அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தினுடைய முக்கிய கூறுகளை ஒன்று பார்ப்போம். ஒன்று, வருங்கால அணு ஆயுத போர் ஏற்படுவதை தடுப்பதற்காக இயற்றப்பட்டுள்ளது. வருங்கால அணு ஆயுத போரை தடுப்பதற்காக இயற்றப்பட்டுள்ளது. ரெண்டு, நாடுகள் இராணுவ ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதை தடுக்க இந்த நாடுகள்லாம் உலகத்தில் நாடுகள்லாம் ஆயுதங்கள் செய்யும்போது அதை தடுப்பதற்காக இந்த ஒப்பந்தம் இயற்றப்பட்டுள்ளது. அடுத்து, அவ்வாறு உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளை கண்காணிக்க, எந்த நாடுகள்லாம் ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறதோ அப்படி உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளை கண்காணிப்பதற்காக இந்த அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் ஏற்றப்பட்டுள்ளது. அடுத்து, அணு ஆயுதங்களற்ற பகுதி, என்ற நிலையை உலகத்திலே உருவாக்குவதற்காக இந்த அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் இயற்றப்பட்டுள்ளது. அடுத்தது, CTBT எனப்படும் அணு ஆயுத சோதனை தடை சட்டத்தையும் செய்து கொள்ளப்பட்டுள்ளது. இதனுடைய தொடர்ச்சி, அதாவது அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தினுடைய தொடர்ச்சியாக CTBT என்று சொல்லக்கூடிய சோதனை தடை ஒப்பந்தத்தையும் இந்த அணு ஆயுத பரவல் தடை சட்டம் கொண்டுள்ளது. இது எதற்காக கேட்டீங்க அப்படின்னா, அணு ஆயுத திட்ட நடவடிக்கைகளை மேலும் கட்டுப்படுத்துவதற்காக. ஞாபகம் வச்சுங்க, மேலும் கட்டுப்படுத்துவதற்காக இது உருவாக்கப்பட்டது. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஆறு மதிப்பெண் கேள்வி, 77 கட்டாய வினா, ஆறு மதிப்பெண்ணில் வரக்கூடிய கட்டாய வினாவில் இந்த கேள்வி வரும். மீண்டும் ஒரு சொல்கிறேன், வருங்காலத்திலே அணு ஆயுத போர் உருவாமல் தடுப்பதற்காக ஏற்றப்பட்டுள்ளது. ரெண்டாவது, இராணுவ ஆயுதங்கள் உற்பத்தியை தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது.
மூணு அப்படி உற்பத்தியை கூட நாடுகளை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்து அணு ஆயுதங்களற்ற பகுதி, உலக நாடுகளில் அணு ஆயுதங்களற்ற பகுதி என்ற கருத்தினை உருவாக்குவதற்காக இந்த ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது தொடர்ச்சியாக சிடிபிடி எனப்படும் அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தம், அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தம் என்று சொல்லக்கூடியதை கொண்டுள்ளது. இது எதற்காக கேட்டீங்க அப்படின்னா, மேலும் கட்டுப்படுத்துவதற்காக, அணு ஆயுத திட்ட நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தம் இயற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது அனைத்தும் என்னுடைய முக்கிய கருத்துக்களாகும். கடைசியாக உலகளாவிய பயங்கரவாதம், 10 மதிப்பெண்கள் வினாக்களில் உலகளாவிய பயங்கரவாதம், 10 மதிப்பெண் வினாக்களில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உலகளாவிய பயங்கரவாதம். முதல்ல பயங்கரவாதம் அப்படின்னா என்ன? பொது மக்கள் மீது அரசியல் காரணத்திற்காக நடத்தப்படுகிற ஒரு வன்முறை தாக்குதல், அதுக்கு பேர் தான் பயங்கரவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் காரணத்திற்காக பொது மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய வன்முறை தாக்குதல் தான் பயங்கரவாதம் சொல்கிறாங்க. அடுத்து பன்னாட்டு பயங்கரவாதம், பன்னாட்டு பயங்கரவாதம் என்று சொல்லக்கூடியது ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டால் அதுதான் பன்னாட்டு பயங்கரவாதம், ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகள். இந்த பயங்கரவாத நிகழ்ச்சியில் உலகத்திலே பல்வேறு நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதில் குறிப்பிடத்தக்க நாடுகள் ரெண்டை மட்டும் பற்றி இந்த தலைப்புகளில் பார்க்க போகிறோம். ஒன்று இந்தியா. இந்தியாவில் பயங்கரவாதத்தினுடைய தாக்கம் எப்படியெல்லாம் இருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்று, 1980ஆம் ஆண்டிலிருந்து இந்தியா பயங்கரவாதத்திலே தொடர்ந்து தாக்குதலுக்கு ஆளாகி வருவதாக சொல்கிறாங்க. பல்வேறு பகுதிகளில், ஒன்று காஷ்மீர் பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா எல்லை மீறிய பயங்கரவாதம், காஷ்மீர் பகுதிகளில் எல்லை மீறிய பயங்கரவாதத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 20,000 இந்தியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இது பயங்கரவாதத்தினுடைய ஒரு வகை, எல்லை மீறிய பயங்கரவாதம் சொல்கிறாங்க. இந்த எல்லை மீறிய பயங்கரவாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, நம்ம பக்கத்து நாடுகளிலிருந்து நிறைய தீவிரவாத அமைப்புகள் மூலமாக தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலில் மட்டும் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 20,000 பேர் இறந்துள்ளதாக கணக்கெடுப்புகள்லாம் சொல்லுது. அடுத்தது 1992ஆம் ஆண்டு பம்பாய் தொடர் குண்டு வெடிப்பு, அடுத்து 1996ஆம் ஆண்டு டெல்லி லாஜ்பாட் குண்டு நிகழ்வு, டெல்லி லாஜ்பாட் குண்டு வெடிப்பு. ஸோ இந்த ரெண்டு நிகழ்வு பற்றி அப்படின்னா ஏராளமான மக்கள் பற்றி அப்படின்னா கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிய தாலிபான்கள் இந்தியாவுடைய ஒரு விமானத்தை சிறைப்பிடித்துட்டு போயிட்டாங்க. அதில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 178 பேரை பிணைய கைதிகளாக பிடிச்சும் போயிட்டாங்க. இந்த பிணைய கைதிகளாக 178 பேரை பிடிச்சும் போயிட்டு 3 பயங்கரவாதிகளை விடுவிப்பதற்கு கோரிக்கை வச்சாங்க. அதனுடைய விளைவாக அந்த 3 பயங்கரவாதிகளையும் இந்தியா விடுவித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா 2001 டிசம்பர் 13ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா இந்திய நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தினாங்க பயங்கரவாதிகள். ஸோ இவைகள் எல்லாம் உலகளாவிய பயங்கரவாதத்திற்கு இந்திய ஆளான நிகழ்வுகள். ஒன்று 1980ஆம் ஆண்டு தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்று வருகிறது, காஷ்மீர்லேயே நடைபெறக்கூடிய எல்லை மீறிய பயங்கரவாதம், 1992ஆம் ஆண்டு பம்பாய் தொடர் குண்டு வெடிப்பு, 1996ஆம் ஆண்டு டெல்லி லாஜ்பாய் குண்டு வெடிப்பு, ஆப்கானிய தாலிபான்களுடைய கடத்தல் நிகழ்ச்சி, 178 பயணிகளை கடத்திய நிகழ்ச்சி, அதற்கு இணையாக 3 பயங்கரவாத விடுவித்த செயல், 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்திய நிகழ்ச்சி, இவெல்லாம் இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல்களால் தொடர்ந்து நிகழ்பெற்ற
தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம். 1980 தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வுகள். அடுத்து அமெரிக்கா, அடுத்த தலைப்பு அமெரிக்கா. அமெரிக்கான்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நிகழ்வு சொல்கிறாங்க. இரட்டை விமானங்கள் தாக்குதல் நடத்திய நிகழ்ச்சி, செப்டம்பர் 11 உலக வர்த்தக மையம் WTO மீது பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை கோபுரங்களாக இருந்த உலக வர்த்தக மையத்தின் மீது விமானங்களை தாக்கி அல்கொய்தாவை சேர்ந்த 19 பயங்கரவாதிகள் தாக்கு நடத்தினார்கள். இந்த சம்பவம் ஒரு விமான தாக்குதல். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அதே நாளிலேயே பென்டகன் மீது தாக்கு நடத்துதல். வெர்ஜீனியாவில் இருக்கக்கூடிய ஆர்லிங்டன் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பென்டகன் மீது நடத்திய தாக்குதல். இந்த இரண்டு விமான தாக்குதலில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2973 பேர் கொல்லப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா மறக்க முடியாத ஒரு நிகழ்வு பயங்கரவாத தாக்குதல்களில் 2001 செப்டம்பர் 11. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மதிப்பெண்கள் கேள்வி, 2001 செப்டம்பர் 11 உலக வர்த்தக மையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நாள் 2001 செப்டம்பர் 11. இந்த ரெண்டு நிகழ்வு மட்டும் கிட்டத்தட்ட 2973 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து ஐநாவுடைய தீர்மானம், செப்டம்பர் 28 ஐநா உலக புகழ்பெற்ற பயங்கரவாதத்துக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றியது. இந்த தீர்மானத்தில் அரசியல், கருத்துவாதம், இன மதம் இப்படி அனைத்து வகையான பயங்கரவாதத்திற்கு எதிராக ஐநா சபை உலக புகழ்பெற்ற பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை இந்த நாளில் நிறைவேற்றியிருக்கிறது. ஸோ இப்படி உலகம் பயங்கரவாதத்தினால் பாதிக்கப்படும் போது ஐநா பல்வேறு வகையான முயற்சிகளை எடுத்து வருகிறது. உலகளாவிய பயங்கரவாதத்தினுடைய முக்கிய குறிப்புகள் இவை. மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். முதல்ல பயங்கரவாதம்னா என்ன அப்படின்னு சொல்கிறோம், அரசியல் காரணத்திற்காக பொதுமக்கள் மீது நடத்தப்படக்கூடிய வன்முறை தாக்குதல். ரெண்டாவது பன்னாட்டு பயங்கரவாதம்னா என்ன, ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகள் இந்த பயங்கரவாதத்தில் ஈடுபட்டால் அதுக்கு பேர் பன்னாட்டு பயங்கரவாதம் சொல்கிறாங்க. அடுத்து இந்தியா எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, காஷ்மீரினுடைய எல்லை மீறிய பிரச்சனை, 1992 பம்பாய் தொடர் குண்டுவெடிப்பு, 1996 டெல்லி லாஜ்பாய்ட்டு குண்டுவெடிப்பு, பயங்கரவாதிகள் ஆப்கானிய பயங்கரவாதிகள் இந்திய விமானத்தை சிறைப்பிடித்த நிகழ்ச்சி, அடுத்து 2001 இந்திய நாடாளுமன்ற தாக்குதல்னு சொல்லி இந்தியாவில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல்கள், அடுத்து அமெரிக்காவில் நடைபெற்றக்கூடிய இரட்டை விமான தாக்குதல், 2001 செப்டம்பர் 11 உலக வர்த்தக மையத்தினுடைய இரட்டை கட்டிடம் மீது தாக்கு நடத்தியது, அடுத்து பென்டகன் மீது தாக்கு நடத்தியது. இந்த இரண்டு நிலையிலும் கிட்டத்தட்ட 2973 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அடுத்து வரலாற்று சிறப்புமிக்க ஐநா தீர்மானம், 2001 செப்டம்பர் உலக பயங்கரவாதத்துக்கு எதிராக, அதாவது எந்த வகையிலையும் உலகத்தில் பயங்கரவாதம் இருக்கக்கூடாது என்பதற்காக ஐநா நிறைவேற்றிய தீர்மானம், இதெல்லாம் உலகளாவிய பயங்கரவாதத்துடைய தாக்கத்துடைய முக்கிய கூறுகள். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த உலக வரலாறு நிகழ்வு என்பது சற்று கடினமான பகுதியாக இருந்தாலும் உலக வரலாற்றை படிக்கக்கூடிய மிக முக்கியமான மாணவர் வரலாற்று மாணவர் என்று சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் நினைவில் வைத்து கொண்டு வரலாற்று பகுதியை, உலக வரலாற்று குறிப்பாக உலக வரலாற்று பகுதியை கூர்ந்து கவனித்து 12வது வகுப்பு வரலாற்று பாடத்திலே அதிகமான மதிப்பெண்களை பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய மாவட்ட முதன்மை கல்வியாளர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.